ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம்ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரிசி மாவு புட்டு கமகமன் நல்லா நெய் சேர்த்து வாசம் வர மாதிரி நம்ம செய்ய போறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி மாவு நான் 3 கப் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு, தேங்காய், நெய். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து இதுல இந்த மாவுல வந்துட்டு லைட்டா உப்பு சேர்த்துட்டு பிசைஞ்சு விட போறோம். நல்லா உதிரி உதிரியா அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ இந்த மாவுல நடுவுல இப்படி குழி பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சுடு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். தண்ணிய நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அப்படியே உதிரி உதிரியா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை லைட்டா சுடும், பார்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இதுல இந்த ஸ்டேஜ்லயே நீங்க நெய் சேர்த்திட்டீங்கன்னா நம்ம செய்யும் போது நல்லா வாசமா இருக்கும். நெய் சேர்த்தி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய் வேணாங்கிறவங்களுக்கு நோ ப்ராப்ளம், வேண்டாம், அப்படியே கூட நம்ம ஆவியில வச்சு வேக வைக்கலாம். இப்ப நெய் சேர்த்துனா நல்லா வாசமா இருக்கும், அதுக்காக தான் இப்ப நெய் சேர்த்துறது. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு மாவு. நம்ம இதை ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம போய் தேங்காய் துருவிட்டு வந்துடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட புட்டு மாவு நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ இப்போ எங்கிட்ட இந்த மாதிரி புட்டு கொள்ளல் இருக்கு. இதுல வச்சுதான் நான் இன்னைக்கு புட்டு செய்ய போறேன். இது இல்லாதவங்க இட்லி பாத்திரத்திலே வச்சுக்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி பிளேட் தருவாங்க. இதை உள்ள நல்லா போட்டு கீழே இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேயர் தேங்காய், தேங்காய் போட்டு ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு 1/2 இன்ச்க்கு நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டதுக்கு அப்புறம் லைட்டா இந்த கொள்ளல்ல நெய்யே இப்படி சுத்தி கோட் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு எடுக்கும் போதும் ஈஸியா வரும், புட்டும் நல்லா வாசமா இருக்கும். இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு 1/2 டியூப் அளவுக்கு ஃபில் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, மேல தேங்காய் போட்டு மூடி வைக்க போறோம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். மாவு ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நீங்க தேங்காய் ஒரு லேயர் ஆட் பண்ணி, நம்ம இட்லி பாத்திரம் மாதிரி புட்டு குழல் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும், அதுல நான் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இத மூடி அதுல வைக்க போறோம். இந்த பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சாச்சு. இப்போ இந்த நம்ம புட்டுக்குள்ள ஃபில் பண்ணோம் இல்லைங்களா, இந்த டியூப வச்சாச்சு. இதுல வெந்துருச்சுன்னா இந்த ஓட்டையில எல்லாம் ஆவி வரும். சோ அப்ப நமக்கு வெந்துருச்சுன்னு தெரியும். அதுக்குள்ள இப்ப இட்லி பாத்திரத்துல புட்டு எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். நான் இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நம்ம இட்லி தட்டுல சும்மா நெய் ஆட் பண்ணிட்டு 2 சொட்டு ஃபுல்ல தடவி விட்டுட்டு நம்மளோட புட்டு மாவை ஃபில் பண்ண போறோம். நீங்க எண்ணெய் கூட தடவிக்கலாம், நெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ தேங்காய் அதே மாதிரி ஒரு லேயர் தேங்காய் இதுக்கு மேல நம்மளோட புட்டு மாவு.
இப்போ இதை ஃபில் பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும், வெந்துருச்சுன்னா நம்மளோட புட்டு ரெடி ஆயிடும். இப்போ நம்மளோட புட்டு பாத்திரத்துல ஆவி வந்துருச்சு. ஸோ நம்மளோட இந்த குழல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரமும் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட இந்த குழல் மட்டும் எடுத்துக்கலாம். கேர்ஃபுல்லா எடுங்க, ரொம்ப சூடா இருக்கும். இப்போ இதை அப்படியே திருப்பி இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கோங்க, அவங்களே கொடுப்பாங்க புட்டு மேக்கர் வாங்கினீங்கன்னா. இந்த குச்சியில கீழே நம்ம பிளேட் வச்சோம் இல்லைங்களா, அது அப்படியே அமுத்தணும். இப்போ நம்மளோட புட்டு ரெடி. நம்ம இட்லி பாத்திரத்துல வச்ச புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மெதுவா எடுத்தீங்கன்னா அது அப்படியே அந்த இட்லி ஷேப்லயே வரும். இந்த மாதிரி நம்மளோட நெய் புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்க நாட்டு சக்கரை கூட இல்லைன்னா கடலைக்கறி கொண்டக்கடலை குழம்பு வச்சு அது கூட சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது நீங்க ஸ்வீட்டா சாப்பிடும் போது வாழைப்பழமும் பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்டா இருக்கும். சோ வாழைப்பழம் நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு டிஷ் ஆயிடும். நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்தனம்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும். கடலைக்கறி கூட சேர்த்து புட்டு சாப்பிட்டோம்னா இன்னுமே டேஸ்டா இருக்கும். செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.